பெருமானார்ஜிய திருவடிகளே சரணம். குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழி என்னும் பிரபந்தத்தை நாம் ஒருவாறு அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே 8 திருமொழி, 9 திருமொழி, 10 திருமொழி, இந்த 3 திருமொழியிலும் குலசேகர ஆழ்வார் ராமாவதாரத்தை அனுபவிக்கிறார். 8 திருமொழியில் கௌசல்யா ராமனுக்கு தாலாட்டு பாடுவது போல ஆழ்வார் ராமபிரானுக்கு தாலாட்டு பாடுவதாக அந்த திருமொழி அமைந்தது. 9 திருமொழியிலே தசரதர் தன்னுடைய புத்திரனான ராமனை காட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு, இப்படி தன்னுடைய புதல்வனை காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டோமே என்று புலம்புவதாக குலசேகர ஆழ்வார் தசரதர் பாவத்திலே தானும் புலம்புவது போல அந்த திருமொழி அமைந்தது. 10 திருமொழி ராமபிரான் திருவவதாரம் பண்ணினது முதலாக அவன் தன்னுடை சோதியான பரமவதத்துக்கு எழுந்தருளும் வரையுள்ள ஸ்ரீராமாயண கதையை சுருக்கமாக இராமாயண சங்கிரகம்னே சொல்லக்கூடிய திருமொழி. இந்த ஸ்ரீராமாயணத்தை அதில் வரும் சரித்திரத்தை ஒன்றும் விடாமல் மிகவும் சுருக்கமாக தெரிவிக்கும் திருமொழியாக இந்த திருமொழி அமைந்திருக்கிறது. குலசேகர ஆழ்வார் ஸ்ரீராமாயணத்தை முழுமையாக அனுபவித்து இருக்கிறார். அவர் தன்னுடைய திருமொழியிலே தெரிவித்தது போல வேறு எந்த ஆழ்வாரும் ஸ்ரீராமாயணத்தை தெரிவித்ததில்லை. அங்கங்கே தெரிவித்தாலும் முழுமையாக ஸ்ரீராமாயணத்தை தெரிவித்த ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். அந்த குலசேகர ஆழ்வார் அனுபவிக்கும் ஸ்ரீராமாயணத்தை நாம் அனுபவிக்கலாம். முதலில் ராமன் திருவதாரம் பண்ண அயோத்தியை வர்ணிக்கிறார். இந்த முதல் பாசுரத்திலே தில்லநகர் திருச்சித்திரக்கூடம்னு அர்ச்சாவதாரத்திலே சிதம்பரம் என்னும் ஊரிலே நடராஜர் கோவில் மிகவும் பிரசித்தம். இந்த நடராஜர் கோவிலுக்குள்ளே தனி கோயிலாக எழுந்தருளியுள்ளது திருச்சித்திரக்கூடம்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின திவ்யதேசம். அந்த சித்திரக்கூடத்திலே எம்பெருமான் கோவிந்தராஜன் சயன திருக்கோலத்திலே எழுந்தருளி உள்ளான். அந்த சயன திருக்கோலத்தில் உள்ள எம்பெருமானை எப்பொழுது கண்ணாலே சேவிப்போம் என்று அவரை ராமனாகவே பாவித்து குலசேகர ஆழ்வார் அருளி செய்கிறார். பாசுரத்தை சேவித்து அதன் அர்த்தத்தை அனுபவிக்கலாம். அங்கனடு மதில் உடை சூழ் அயோத்தியன்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய்தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனடுங்கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்னுகலோகோ கண்குளிர காணும் நாளே. அங்கனடு மதில் உடை சூழ் அங்கன்னா அழகிய இடங்களையெல்லாம் உடைய உயரமான மதில்கள், நெடி மதில்கள், நெடுமையான மதில்களாலே சூழப்பட்ட சுற்றும் எல்லோ இடத்திலும் மதில்களாகவே இருக்கக்கூடிய அயோத்தி மாநகரம், அயோத்தி என்னும் மாநகரம். அந்த அயோத்தி பரமபதம் போலவே இருந்ததாம். அயோத்தி என்னும் மாநகரத்தில் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி. அணிநகரம்னா இந்த பூலோகத்துக்கே ஒரு அலங்காரம் செய்வது போல இருந்ததாம் அந்த அயோத்தி மாநகரம். அந்த அழகிய நகரத்திலே உலகு அனைத்தும் உலகனைத்தும் விளக்கும் ஜோதி, எல்லா லோகங்களையும் விளங்கச் செய்யும்படியாக
பரஞ்சோதியான நாராயணன் வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னீ. வெங்கதிரோன்னா சூரியன், சூரிய வம்சத்துக்கே ஒரு விளக்கு போல எம்பெருமான் வந்து திருவவதாரம் பண்ணினான். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை, விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னைனா வான்லோகத்தில் உள்ள வானவர்கள், அந்த வானவர்களுடைய துயர்களையெல்லாம் தீர்க்கக்கூடியவன் எம்பெருமான், அவர்களுடைய துன்பம் கலைந்து அவர்களும் உஜ்ஜீவிக்கும்படியாக உயக்கொண்ட வீரன் தன்னை பேர்பட்ட ஒரு பெரிய வீரனாக செங்கனடுங் கருமுகிலை ராமன் தன்னை, சிவந்த கண்களை உடைய பெரிய காலமேகத்தை ஒத்த வடிவை உடையவனான ராமபிரான் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடந்தன்னுள் யாவரையும் வடிவழகாலும் கண்ணழகாலும் கலிப்பிக்குப்பவன், கலிப்பிக்கும் ராமன் இப்ப எங்கே எழுந்தருளியுள்ளான் என்றால் தில்லைநகர் திருச்சித்திரகூடந்தன்னுள். சிதம்பர மாநகரத்திலே திருச்சித்திரகூடம் என்னும் திவ்யதேசத்திலே எங்கள் தனி முதல்வனை அப்பேற்பட்ட திருச்சித்திரகூடத்தில் எழுந்தருளியுள்ளவன் எங்கள் தனி முதல்வன், எங்களுடைய ஒப்பில்லாத காரணபூதன், ஜகத்காரணபூதன் எம்பெருமான் தன்னை, எங்களுக்கெல்லாம் தலைவனாக சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன், இந்த லோகத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை கண்குளிரக் காணும் நாளே எண்ணுகளோ என்று நான் போய் என்னுடைய கண்களாலே திருப்தியோட காணப்பெறும் நாள் என்றோ தெரியவில்லையே. அந்த எம்பெருமானை அந்த ராமனே வந்து இங்க கோவிந்தராஜனாக சயனித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த ராமபிரானை நான் எப்பொழுது இந்த கண்களினாலே சேவித்து பயன்பெறப் போகிறேன். முதல் பாசுரத்துல திருவரங்கநாதன கருமணியே கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்னுகளோ கலிக்கும் நாளே, என்னுடைய கண்ணினைகள் என்னுகளோ காணும் நாளே கலிக்கும் நாளேன்னு தன்னுடைய கண்கள் ஊனக்கண்களாகப்பட்டது எம்பெருமானை சேவித்து கலிக்கும் நாள் என்று அந்த நாள் எப்பொழுது எனக்கு வாய்க்கும் என்று முதல் திருமொழியிலே திருவரங்கநாதனை இந்த கண்ணினாலே எப்பொழுது சேவிக்கப் போறோன்னு பாரித்த ஆழ்வார் திருச்சித்திரகூட எம்பெருமானையும் ராமனாகவே பாவித்து அந்த ராமபிரானை எப்பொழுது இந்த கண்ணினாலே சேவிக்க பெறோம், சேவிக்கப் பெறப்போறோம், அவனை கண்டு உகக்கும் நாள் என்று அப்படின்னு சொல்லி பாரித்தார் இந்த பத்தாம் திருமொழியிலே. மேலும் அவருடைய அனுபவம் தொடர்கிறது, அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.